நான் தமிழரசன் பேசுறேன். எக்ஸ்எம்எல்ஏ கருணாகரன் சொல்லியிருந்தார் இல்லையா சார்? தமிழ் வணக்கம். வணக்கம், நான் தியாகராஜன், மினிஸ்டர் பிஏ. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது, மன்னிக்கணும். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாங்கண்ணே, வாங்க. உங்களுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கருணாகரன் ஃபோனில் சொன்ன உடனே எங்கள் மினிஸ்டர் உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டார். சரிங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நம்ம தொகுதியிலிருந்து பாத்திர கடைக்காரங்க, ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க எல்லாரும் கட்சி நிதி கொடுக்கறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நான் அவங்க போன உடனே உங்களை கூப்பிடுறேன், சரியா? சரி சார். ஒரு சின்ன சந்தேகம், என்ன நீங்கள் நிதி கொடுக்க போறீங்களா? இல்லை, கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேட்டால் தப்பாக எடுக்கத்தான் செய்வோம், கொடுத்தா வாங்கிக்கிடுவோம், அதான் எங்கள் கொள்கை. அது இல்லைங்க. வேற இது, போன தேர்தலில் கருணாகரன் எதிர்கட்சி சார்பாக உங்கள் மந்திரி எதிர்த்துன்னு போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆமாம், இப்போ எப்படி அவர் சொன்னால் இவர் கேட்குறாரு? அரசியல் பிசினஸில் இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் மேடையை போட்டு அவரை திட்டுவாரு, அந்த ஆள் மேடையை போட்டு இவரை திட்டுவாரு, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கல்யாண வீட்டில் மீட் பண்ணிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியாக நாங்கள் எதிரிகள், மற்றபடி நண்பர்கள் தான். சவுண்டா ஒரு பேட்டியை கொடுத்தா போச்சு, நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் கேட்குற உதவி அவர் செஞ்சுட்டு போறார். தட்ஸ் ஆல். அப்போ இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளுங்க. ஒரு சின்ன திருத்தனை, மக்களும் தானே அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் ஒருத்தர் ஒருத்தர் மேடையை போட்டு மாறி மாறி திட்டிட்டு மற்ற நேரங்களில் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற மக்கள் விரும்புவாங்களா? மாட்டாங்கண்ணே. அடுத்த தேர்தலில் ரெண்டு பேரையுமே துரோகிங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க. அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்கு, ஆனா முதல்ல சொன்னது தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அரசியல்வாதிகளோட அடிப்படை தத்துவம் தெரியுமா? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட பணத்தை இல்லாதவன்ட ஓட்டை வாங்கிட்டு தனக்கு மட்டும் நல்லது பண்ணிக்கிறதா? பணம் இருக்கவன்ட கட்சி நிதி வாங்குறவன் இல்லாதவனுக்கு எப்படி நல்லது பண்ணுவா சொல்லுங்க? அது என்னமோ உண்மைதான். சரிங்க, சரிங்க, சரிங்க சார். தமிழ் வாங்க. நீ பார்த்துட்டு வா தமிழ், நான் இங்கே இருக்கேன். சரி, வந்துடுறேன். வாங்க. பார் லீஸுக்கு எடுக்கிற விஷயமா கருணாகரன் ஃபோனில் உங்ககிட்ட சொன்னார்ல? ஆ, தமிழரசன். ஆ, உட்காருப்பா. தேங்க்யூ சார். மாசம் மாசம் என் மூஞ்சே பார்த்துட்டீங்காம ஏசி ஆன் பண்ணியா? ஏசி ஆன்ல தானே இருக்கு. தம்பி எங்கனையோ பார்த்தமா இருக்க, எந்த ஊர்? திருநெல்வேலி. உங்க அப்பா பேர்? அறிவுடை நம்பி. நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கல பாண்டி. நம்பி மவனா நீ? இது அப்பவுமே சொல்லியிருக்கலாம்ல, என் நெருங்கிய நண்பனோட மவையா. ஓ, உங்க அப்பா அப்பவுமே நம்ம கட்சி கவுன்சிலர். இப்ப இருந்திருந்தாருன்னா பெரிய பொறுப்புல இருந்திருப்பார். சொல்லு நம்பி, நான் என்ன பண்ணணும்? அண்ணா, நம்பி இல்லைண்ண, தமிழரசன். தம்பி உருவத்துல நான் நம்பியை தானே பார்க்கேன். ஓ, அதான் அப்படி கூப்பிட்டேன். சொல்லு தம்பி,
நான் என்ன செய்யணும்? எங்கள் ஏரியாவில் உள்ள ஏசி பாரை லீஸ்க்கு எடுத்து தரணும். எங்கனே இருக்க பார் எடுக்கிறதுக்கு பதிலாக சென்ட்ரலுக்கு பின்னால் இருக்க பார் எடுத்து தர கலெக்ஷன் நல்லா பார்க்கலாம்ல. தேங்க்யூ சார். அண்ணா, அந்த பாரை கவுன்சிலர் அன்பழக மச்சானுக்கு கேட்டிருந்தாரு, நீங்கள் கூட எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க. உன்னோட பெரிய அழவாக இருக்கே, யாருக்கு எப்போ எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நான் சொல்லுதை மட்டும் செய். ஆ, நீ ஒரு பார்மாலிட்டிக்கு பார் டெண்டர் எடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கார்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ம், எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாமல் வந்து கேட்கணும். தம்பி நம்மளைய பார்த்துக்கிடணும். வேற வேற எதுவும் இல்லை சார். கட்சிக்காரனும் நிறைய பேர் காத்திருக்கானோ, இல்லைன்னா நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, தேங்க்யூ சார். போயிட்டு வா. வர சார். நல்லது. ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. ஃபாலோ பண்ணி போ. அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இரு. ஆள் இல்லாத இடம பார்த்து அடிச்சு தூக்கிடலாம். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கான். உள்ளே வச்சே முடிச்சிடலாம். பொருள் எடுங்கடா. வெயிட் பண்ணுறோம். வாங்க சார், உட்காருங்க. உங்களை பார்க்க ஸ்டேஷன் வந்திருந்தேன். அப்புறம் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நீ பெரிய கலெக்டர் பாரு. நீ வந்துட்டேன் தெரிஞ்ச உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு வா. முன்னாடி வந்து நிற்கிதுக்கு. தம்பி சார், நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. சரிங்க சார். நேரடியாக விஷயத்துக்கு வரும் சார். உங்கள் உதவி இல்லாமல் என்னால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாதுன்னு நல்லா தெரியும். இதில் மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ, உங்கள் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம் எழுதி கொடுங்க. அந்த பணம் மாதம் 1ஆம் தேதி ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா சார்? எங்கே உட்காந்துட்டு எதை சாப்பிட சொல்கிற? டூப்ளிகேட் சரக்குலாம் ஓடுதா சார்? நான் டூப்ளிகேட்லாம் வைக்கிறது இல்லை சார். அதான் எனக்கு அப்பம் கட்டேன்னு ஒத்துக்கிட்டியே. இனிமேல் எந்த கர்மத்தினாலும் விற்றுக்க. ஆனால் ஒன்று, சொன்ன மாதிரியே நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். இடையில ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்யணும்னு நினைச்சேன். வை, உன்னை முடிக்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு உனக்கு பிரச்சனையை கொடுப்பேன். என்ன புரிஞ்சுதா? சார், ஒரு நிமிஷம். என்னை முடிக்க யாரோ காத்திருக்கான்னு சொன்னீங்களே, அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கவுன்சிலர் அன்பழகன். இந்த பார் எடுக்கிறதுல அவன் தான் ரொம்ப மும்முரமாக இருந்தான். உடையில் இன்னி பூந்து கெடுத்துட்டேன். உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான் ஐயா. பார்த்து நடந்துக்க. ம், போகலாம். Oh
என்னை கொலை செய்ய தேடிட்டு இருக்கேன் நீ அனுப்பின சொன்னாங்க. அதான் வந்தேன். என் உயிர் தானே வேணும். எடுத்துக்கோ. இப்ப நீ என்னை கொல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். நீங்க சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக ஏன் எதுக்குன்னு கேட்காம எவ்வளவு காரியம் செஞ்சிருப்பேன். அந்த விசுவாசத்துக்காக என்ன காப்பாத்துறேன். தமிழ, உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. செல்வா செஞ்சது தப்புதான்டே, அதுக்காக அவனுக்கு நீ என்ன பண்ணா தண்டனை கொடு. ஆனா உசுரோட மட்டும் விட்டுடு. முதல் வாட்டி இவனை மன்னிச்சு விட்டது தப்புன்னு இப்ப புரிய வச்சிட்டான். இப்ப இவனை மன்னிச்சு விட்டா எங்க அப்பா நிலைமை தான் எனக்கும் வரும். என்ன பேசாம இருக்கிறீங்க? எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைங்கிற உண்மையை சொல்லுங்க. நான் உங்ககிட்ட நீங்க பேசுறீங்களா? இப்ப உண்மையை நான் சொல்லட்டா? செல்வா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. இங்க உன் உசுரை காப்பாத்த உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நான் மட்டும்தான். அதனால என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. நீ தான் தமிழ் போட சொன்ன, இப்ப அம்மா என்ன அர்த்தம்? வாய முடி சுமார், மேல மேல பேசிட்டு இருக்க. நீங்க அப்படி சொன்னீங்களா? என்ன தமிழ், அவன் தான் பயத்தில் என்ன பேசுவதுன்னு தெரியாமல் வளருதான். நீ அப்படி கேட்குத? நீ என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்த. அறிவுடைய நம்ம மவான்னு தெரிஞ்சதும் உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டவன. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை கொல்லணும் சொல்லு. இங்கே பார் தமிழ், நான் சொல்றத கேள். சத்தியமா நானா எதுவும் பண்ணவே இல்ல. இவர் தான் வெளியூர் ஆட்கள வச்சு உன்னை சத்தம் இல்லாம. குடி போதையில என்ன ஒண்ணா பேசவேட போறோம் போக்கு. சும்மா இருண்ணா, கேட்க மாட்டேன். பதிலுக்கு பதில் பேசு. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. புறப்படு, நான் பார்த்துக்கிட்டுதான்.